ஹாய், திஸ் இஸ் சௌந்தர்யா. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம மென்டல் ஹெல்த் ரெட் ஃப்ளாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மென்டல் ஹெல்த்தில் என்னெல்லாம் ரெட் ஃப்ளாக்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், எப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு வரணும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து ஒரு ஃபிசிக்கலாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது, காய்ச்சல் இருக்குது, இல்லை வந்து ஷோல்டர் வந்து ஒரு பெயின் இருக்குது, இல்லை வந்து எங்கேயோ ப்ளீட் ஆகுது அப்படின்னா உடனே வந்து அவங்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணுன்றத பேஷண்ட்டும் சொல்லுவாங்க. சுற்றி பார்க்குற நமக்கும் வந்து தெரியும், ஐயோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், ஒரு மாத்திரை வாங்கி போடணும், அதெல்லாம் தெரியும். பட் ஆனால் மனநல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நம்ம பேஷண்ட்டுக்குமே தெரியாது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம இதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதும் தெரியாது. பார்வையாளராக இருக்கிற நமக்கும் வந்து அந்த சட்டிலாக இருக்கிற சேஞ்சஸ் வந்து நமக்கு ஒன்றும் பெருசாக தெரியாது. நல்லா தானே இருக்காங்க, சரி ஒரு நாள் தூங்கலை, ஒரு நாள் சாப்பிடல, இதில் என்ன ஆக போகுது, அந்த மாதிரி நினச்சி அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஒரு நோயோட தன்மை வந்து ரொம்ப அதிகமாக ஆனக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு மனநல ஆலோசகர்கிட்டையே கூப்பிட்டு வருவோம். ஆனால் இந்த நோயோட தன்மை அதிகமாகிறதுக்கு முன்னாடியே ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் இருக்கும். ஸோ அந்த டைமில் அவங்க வாழ்க்கை நடைமுறைகளில் வந்து சில மாற்றங்கள்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாற்றங்கள்லாம் ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களோ நம்ம குடும்பத்தினர்களோ அவங்களுடைய நடைமுறை எப்படி இருக்கும், அவங்க எப்போ தூங்குவாங்க, எவ்வளோ சாப்பிடுவாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை நடைமுறைகளில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா உடனே வந்து நம்ம உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட்டு வந்துட்டோம்னா வேகமாக வந்து அவங்கள வந்து சரிப்படுத்திடலாம். எப்படி வந்து கேன்சர் போன்ற நோய்க்கு வந்து வேகமாக கண்டுபிடிச்சிட்டோன்னா வேகமாக வந்து கியூர் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான் மனநல பிரச்சனைகளுக்கும், எந்த அளவுக்கு வேகமாக கூப்பிட்டு வரோமோ அந்த அளவுக்கு வேகமாக வந்து அவங்கள கியூர் பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரெட் ஃப்ளாக்ஸ் என்னன்னா ஃபிசிக்கல் ஃபங்க்ஷனிங் தான். ஸோ நம்மளுடைய ஸ்லீப்பு, அப்பிடைட்டு, அவங்களுடைய எனர்ஜி பேட்டர்ன்ஸு. ஸோ நார்மலாக வந்து ஒரு 8 மணி நேரம் தூங்குறவங்க வந்து ரொம்ப கம்மியாக தூங்குறாங்க, ஒரு 2 மணி நேரம் தான் தூங்குறாங்க அப்படின்னாலோ, இல்லை வந்து ரொம்ப அதிகமாக தூங்குறாங்க, நாள் ஃபுல்லாக வந்து ரொம்ப ட்ரௌசியாக இருக்காங்க, பெட்லேயே படுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து நம்ம கவனத்தை செலுத்தணும். என்ன பிரச்சனை, அவங்களுக்கு ஏதோ ஒரு தொந்தரவு இருக்குன்றதை நம்ம உணரணும். அடுத்து என்னென்னா அவங்களுடைய உணவு முறைகள். நார்மலாக ஒரு 2 இட்லி சாப்பிட்றவங்க திடீர்னு 10 இட்லி சாப்பிட்றான், 20 இட்லி சாப்பிட்றான், இல்லை சாப்பிடவே மாட்டான், எனக்கு பசியே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குன்றதை நம்ம உணர்ந்துக்கணும். மூணாவது என்னன்னா அவங்களுடைய எனர்ஜி பேட்டர்ன்ஸ். அதாவது எப்பயுமே ரொம்ப சியர்ஃபுல்லாக வேகமாக இருக்கிறவங்க வந்து திடீர்னு ரொம்ப சோர்வாக இருக்காங்க, டயர்டாக இருக்காங்க, எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியல, எனக்கு உடம்பெல்லாம் வலியாக இருக்குது, ரொம்ப வந்து சோர்வாக இருக்கேன், ரொம்ப எனர்ஜியே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாலோ, இல்லை எப்பயுமே நார்மலாக ஒரு எனர்ஜியில் இருக்கிறவங்க திடீர்னு ரொம்ப வேகமாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்குறாங்க, ஒரு வேலையே 2-3 தடவை பார்க்குறாங்க, ஸோ இந்த மாதிரியான மாற்றம் ஏற்பட்டாலும் ஏதோ ஒரு டிஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு இருக்குன்றதை நம்ம உணர்ந்துக்கணும். ஸோ ரெண்டாவது அடிபடுறது என்னவா இருக்குன்னா அவங்களுடைய எமோஷனல் ஃபங்க்ஷனிங். இது ரெண்டாவது ரெட் ஃப்ளாகு. ஸோ எப்பயுமே ஒரு சியர்ஃபுல்லாக இருக்கிறவங்க ரொம்ப இரிட்டபிள் ஆகிட்டாங்க, கடுகடுனே இருக்காங்க, என்ன பேசினாலும் வந்து கோவப்படுறாங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாலும், இல்லை எப்பயுமே ரொம்ப கோவமாக கடுகடுன்னு இருக்கிறவங்க ரொம்ப அமைதியாக இருக்காங்க, இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய மூடில் வந்து ஒரு டிராஸ்டிக்காக ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலுமே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்ட்ரெஸ் இருக்குன்றதை நம்ம உணர்ந்துக்கணும். ஸோ மூணாவதாக இருக்கிற ரெட் ஃப்ளாக் என்னென்னா அவங்களுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷனிங் அண்ட் சோஷியல் ஃபங்க்ஷனிங். ஒரு நம்மளுடைய நெருங்கிய நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை நம்ம குடும்பத்தினராக இருக்கட்டும், ஒரு ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த விஷயத்தை அவங்க எப்படி பார்ப்பாங்க, அதை எப்படி எடுத்துக்குவாங்கன்றது நமக்கு தெரியும். ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு வந்துச்சுன்னா அதை எப்படி எடுத்துக்குவாங்க, இல்லை ஒரு சோகமாக ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை அவங்க எப்படி எடுத்துக்குவாங்க, எப்படி பார்ப்பாங்கன்றது நமக்கு தெரியும். ஸோ ஏதோ ஒரு விஷயம் சோகமாக நடந்திருக்கு, முன்னாடிலாம் அவங்க வந்து சோகமாக நடந்த விஷயத்தையும் ரொம்ப பாசிட்டிவாக பேசுவாங்க, சரி இதெல்லாம் என்ன ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம சால்வ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு பேசுகிறவங்க வந்து இப்போ வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க, அவங்கள பற்றியும் இந்த உலகத்தை பற்றியே ரொம்ப நெகட்டிவாக, நான்லாம் ஏன் இருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இந்த மாதிரியெல்லாம் பேசுனாங்கனாலும், இல்லை நார்மலாக நெகட்டிவாக பேசுகிறவங்க எனக்கு ஏன் இந்த பிரச்சனைலாம் நடக்குதுன்னு பேசுகிறவங்க வந்து இதெல்லாம் என்ன பெரிய பிரச்சனையா, நான்லாம் எவ்வளோ பெரிய ஆள், இதெல்லாம் எனக்கு அசால்ட்டாக நான் வந்து சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுன்றதை நம்ம உணரணும். ஸோ இந்த மாதிரியான ரெட் ஃப்ளாக்ஸில் வந்து ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னா உடனே வந்து நம்ம அவங்கள வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல், அதாவது ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட வந்து நம்ம கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு ஒரு அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்.
ஸோ இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் போக முக்கியமாக ஒரு மூணு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மூணு விஷயங்கள் வந்து அவங்க மாற்றம் ஏற்படுச்சு, இந்த மூணு விஷயங்கள் அடிபட்டுச்சு அப்படின்னா உடனே வந்து நம்ம உங்களுக்கு வந்து மெடிக்கல் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஒன்று என்னென்னா, அதிகமாக வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு ஆல்கஹாலோ இல்லை ஒரு சிகரெட்டையோ இல்லை ஒரு கஞ்சாவையோ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றதை நம்ம உணரணும். இல்லை வந்து பெட்லேருந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க, ரொம்ப புஷ் பண்ணி அவங்கள ஒரு ஒர்க் பண்ண வச்சாலும் அவங்க அந்த ஒர்க்கை பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப வந்து பெட்லேயே படுத்துக்கிட்டே இருக்காங்கனாலுமே, இல்லை வந்து அவங்கள காயப்படுத்திக்கிற மாதிரியோ இல்லை அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிற மாதிரியோ ஏதோ பேசுகிறாங்க, இல்லை என்னை காயப்படுத்திடுவேணும்னு எனக்கு பயமாக இருக்குது, இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் எனக்கு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாலும் உடனடியாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட கூப்பிட்டு போய் அவங்களுக்கு அப்ராப்ரியேட் ட்ரீட்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நீ உங்களுக்குவே ஒரு டவுட் இருக்கலாம், நம்ம எல்லாருமே தான் நமக்கு வந்து கன்சர்ன்டாக இருப்போம், எல்லாருக்குமே தான் ஸ்ட்ரெஸ் வரும், அதை நான் வந்து எப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்றத. ஸோ நம்ம எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோம்னா யாரா ஒரு விஷயத்தில் தான் அதை வந்து பிரச்சனைகள் வந்து பாதிக்கப்படும். ஒன்று தூங்க மாட்டோம் இல்லை சாப்பிட மாட்டோம், ஏதோ ஒரு ஒரு விஷயத்தில் வந்து பாதிப்பு வந்து ஏற்படும். ஆனால் வந்து மனநல பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நிறைய ரெட் ஃப்ளாக்ஸ், நான் ரெண்டு மூணு ரெட் ஃப்ளாக்ஸ் சொன்னேன்ல, அதில் நிறைய ரெட் ஃப்ளாக்ஸில் வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். ஒரே நேரத்தில் அவங்களோட தூக்கம் அடிபடும், அவங்களோட எனர்ஜி பேட்டர்ன்ஸ் மாறும், ஒரு விஷயத்தை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றது அவங்களுடைய கண்ணோட்டம் மாறும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிபட்டுருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம உடனே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அப்ராப்ரியேட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு வரணும். ஒரு பேஷண்ட் வந்து நான் வரமாட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவாக அடிக்க வர்றது செய்ய வர்றது அப்படின்னு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களை அப்படியே விட்டுறக்கூடாது, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு வரணும். தேங்க்யூ.